வண்டி ஃபுல்லாக இந்த மழையில் நனையில் ப்ளக்கில் தான் முதல்ல தண்ணி அடிப்போம். முதல்ல வந்து ப்ளக்கை கைட்டி பார்க்கணும், ஸ்பாட் ப்ளக். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறும், கைட்டி காமிக்கிறேன். இதுதான் ப்ளக்கு, ஸ்பாட் ப்ளக்கு. இது கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம். இதை வந்து துணி, உங்கள்கிட்ட துணி இருந்தாலும் துணி க்ளீன் பண்ணுங்கள். இல்லை துணி இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எமர்ஷீட்டு இல்லை ஏதாவது உப்பு காய் இதை மாரி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி பார்க்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. இந்த கார்பன் இல்லைனாலே உங்களுக்கு வந்து ஃபயரிங் க்ளீனாக இருக்கும், ப்ளக்கு ஃபயரிங் க்ளீனாக இருக்கும். ப்ளக்கு ஃபயரிங் க்ளீன் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது உள்ள தண்ணி போச்சுன்னா லைட்டாக ஊதிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பார்க்கை க்ளீனாக இருந்தாலே போதும், வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். பாருங்க போயிட்டு இருக்காங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியல முட்டை வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் நினச்ச வண்டி ஓட்டி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும், அது சைலன்சர்லாம் தண்ணி போகாது. அந்த டைமில் என்ன பண்ணுறது, சடனாக மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? வண்டி முதல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க, வண்டி ஓட்டிகிட்டு போகாதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு எங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தண்ணி இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு வந்து கூடுமான வரைக்கும் நான் சொன்ன அந்த பேஸ் ப்ளக்கை கைட்டிடுங்க, கைட்டிட்டு பம்ப் பண்ணுங்க. சப்போஸ் இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா பம்ப் பண்ணிங்கன்னா அது வழியாக தண்ணி வந்துடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் எக்ஸாஸ்ட் வழியாக வந்து எட்டு வழியாக வந்து தண்ணி வந்துடும். எட்டு வழியாக தண்ணி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக இன்ஜின் உள்ளே போகாது உங்களுக்கு. ஆனால் முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் அப்படியே ஓட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த பம்பிங்கில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி உள்ளே வந்து இன்ஜின் ஆயில் கிளச் பிளேட்டு இது எல்லாமே ஸ்பாயில் பண்ணிவிடும். முதல்ல ஆஃப் பண்ணிடணும். அப்படியே ஓட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஜின்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஓட்டிட்டோம், ஓட்டிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சில வேலைப்பாடு காட்டும்ல, தண்ணி உள்ள இறங்கி இருக்குன்னு. ஆமா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது தண்ணி உள்ள போயிருக்குன்ற மாதிரி? அதுல வந்து இதுல இன்ஜின் ஆயில் இருக்கும். சப்போஸ் இன்ஜின் உள்ள போயிடுச்சுன்னா இதுல வந்து ஆயில் ஸ்டிக்குன்னு ஒண்ணு கொடுப்பானுங்க, எல்லா வண்டியில ஸ்டிக்க கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்க வந்து திறந்தீங்கன்னா இப்போ இதுல ஆயில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆயில் வந்து ஓரளவுக்கு இதுவா இருக்கு, பிளாக்கா இருக்கு. தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலர்ல ஆயிடும். ஓகே, தண்ணி வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலர்ல ஆயிடும், அப்பயே தெரிஞ்சிடும் இன்ஜின் ஸ்பாயில் ஆகிடுச்சு. உடனே இம்மிடியட்டா இன்ஜின் ஆயில ட்ரை பண்ணி ஃப்ரெஷ்ஷா வேற ஆயில் ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை.